Hi friends, welcome back. இன்னைக்கு இந்த வீடியோவில் சாப்பிட்ற பிளேட் யூஸ் பண்ணி சிம்பிள் அதே டைமிங்கில் மல்டிபர்பஸாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐடியா தான் பார்க்க போகிறோம். இது பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். கடையில் வாங்கும் போது கண்டிப்பாக ரேட் அதிகமாக இருக்கும், பட் வீட்டில் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான காசு தான் நம்ம செஞ்சுக்க முடியும். வாங்க, அது என்ன ஐடியா அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேட் தான் எடுத்திருக்கேன். இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான், திக்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எந்த சைஸில் எந்த திக்னஸில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய பிளேட் வந்து நீங்கள் எடுத்து செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணி தான் அதை செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எந்த எண்ணெய் வேணாலும் இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், பட் கொஞ்சம் தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தட்டு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் சிமெண்ட் வந்து ஒட்டாமல் வரும். இந்த தட்டு வந்து நமக்கு வேஸ்ட் ஆகாது, அதை திரும்ப நம்ம வாஷ் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சும். இந்த அளவுக்கு தாராளமாக இருந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு எடுக்கும் போது ஒட்டாமல் வரும். எண்ணெய் வந்து இப்போ தட்டில் தாராளமாக அப்ளை பண்ணியாச்சும். அடுத்ததாக நமக்கு ஒரு ஸ்ட்ரா வந்து தேவைப்படும். நான் இன்றைக்கி பேப்பர் ஸ்ட்ரா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிளாஸ்டிக்கில் வச்சுருந்தா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இல்லை அப்படின்னா பென் இல்லை ஸ்கெட்ச் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து தோராயமாக இந்த அளவில் கட் பண்ணி வச்சுருக்கு. நமக்கு ஒரு மூணு பீஸ் தேவைப்படும். அடுத்ததாக இப்போ நான் ஒயிட் சிமெண்ட் வந்து மிக்ஸ் பண்ணுறேன். சிமெண்ட் கிராஃப்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டாக யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நார்மல் சிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம், பிஓபி கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சிமெண்ட் வந்து நான் கால் பேக்கெட் அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு செட் பண்ணும்போது கரெக்டாக வரும். இன்கேஸ் நீங்கள் தட்டில் செட் பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு கட்டி ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ரொம்ப கட்டியாக இருக்கிற டைமிங்கில் நீங்கள் வந்து செட் பண்ணும்போது கண்டிப்பாக கிராக் விழுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற டைமிங்கில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மீடியமாக இருக்க திக்னஸில் தான் இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கேன். இது வந்து கரெக்டாகவே இருக்கும். இப்போ தட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு நல்லா வந்து கீழே தட்டி விட்டாச்சும். எந்த இடத்துலையுமே பபுள் வந்து இருக்கக்கூடாது, நல்லா கீழே வந்து தட்டிக்கோங்க. அடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஸ்ட்ராவை இந்த மாதிரி மூணு இடத்துல முக்கோண வடிவத்தில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா தட்டை வந்து அசக்காமல் அப்படியே வந்து காய விட்டுருங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுருங்க. இன்கேஸ் ஒரு நாள் உங்களுக்கு காயில் எடுக்கும்போது கொஞ்சம் ஈரமாக இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு நாள் போல் நீங்கள் டைம் கொடுத்துட்டு எடுத்து அடுத்த ஸ்டெப் வந்து செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து ஒரே நாளாக காஞ்சிருச்சு. நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா காயறதுக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஒரு சில பிராண்ட் பொறுத்து அது வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஸோ நீங்கள் எடுக்கும்போது இந்த அளவுக்கு காஞ்சிருக்கு அப்படின்றத செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காமிச்சிருக்கேன். தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த தட்டை நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்ட்ரா வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ அதை வந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலது எடுக்கும்போது அந்த ஷேப்பில் கரெக்டாக வந்துடும், ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளோஸ்லேயே இருக்கும். அது ஏதாவது ஷார்ப்பாக இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அதுவும் வந்துடும். நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஒயிட் சிமெண்ட் லாஸ்ட்டாக கொஞ்சம் மீந்து இருந்துச்சு, அது அந்த பிளேட்டுக்கு மேலே நம்ம செட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை போட்டுட்டு கையால் கொஞ்சம் தடவி விட்டுட்டேன். ஸோ எனக்கு அந்த ஷேப் வந்து அப்படியே பதிஞ்சிடுச்சு. கீழே வந்து நம்ம தட்டு இருக்குன்னா நான் அதை வந்து மறந்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த ஷேப் வந்து கொண்டு வந்துக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். கீழே தட்டும் போது கரெக்டாக செட் ஆகிட்டுருக்குன்னு அதை வந்து மறந்துட்டேன். இது வந்து உப்பு காயதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஹார்ட்வேர் ஷாப்பில் கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா நமக்கு அந்த ஷேப் வந்து வந்திருக்கு. இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம கயிறு கட்டி தொங்க விட போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரா வந்து நம்ம இன்சர்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல க்ளோஸாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். பேப்பர் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஒட்டாது. இன்கேஸ் நீங்கள் பென் இல்லை ஸ்கெட்ச் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புஷ் பண்ணி எடுக்கும்போது வந்துடும். இப்போ பாருங்கள் வந்துருச்சு, ஹோல்ஸும் கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. திக்னஸ் பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு தான் செஞ்சுருந்தேன், இதுவே கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்னஸாக வேணும் அப்படின்னா ஒயிட் சிமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி வரும். இப்போ அடுத்ததான் இதுக்கு மேலே நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். என்னதான் ஒயிட் சிமெண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தாலுமே அந்த கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து நம்ம பண்ணும்போது இன்னுமே நமக்கு டார்க்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்காக நான் ஒயிட் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பெயிண்ட் வந்து காயறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு காஞ்சதுக்கப்புறமா எடுத்து நம்ம கயிறு வந்து கட்டிக்கலாம். நான் கயிறு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது யூஸ் பண்ணுறேன். இதோடைய நேம் வந்து எனக்கு தெரியல, வீட்டில் பழசாக இருந்தது தான். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா கொஞ்சம் கலர் டல்லாக இருந்துச்சு. இந்த கலருக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் பெயிண்ட்டே பார்த்திங்கன்னா அதுக்கும் வந்து பண்ணி வச்சுருந்தேன். உங்ககிட்ட என்ன கயிறு வந்து இருக்கோ அது எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சணல் கயிறு யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க, அப்போ தான் வெயிட் வந்து தாங்கும். இப்போ நம்ம ஹோல்ஸ் வந்து போட்டிருந்தோம் இல்லையா, அது வழியாக கயிறு வந்து உள்ளே கோர்த்துட்டு கீழே வந்து முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா முடிச்சு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டைட்டாக போட்டுக்கோங்க. பெயிண்ட் வந்து இதில் இன்னும் கொஞ்சம் காயாமல் இருக்குது, பட் நம்ம வந்து தொங்க விடும் போது அதுவும் காஞ்சிரும்.
இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய ரெண்டு ஹோல்ஸ்லையுமே நம்ம கயிறு வந்து கோர்த்துட்டு முடிச்சு வந்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் மூணுத்துலேயுமே வந்து நம்ம கயிறு கோர்த்து முடிச்சு வந்து போட்டாச்சு. அதே போல் இந்த கயிறு வந்து லாங் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, ஹைட் எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கட் பண்ணிக்கோங்க. மூணுமே ஒரே சைஸாக இருக்கணும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஹேங் பண்ணும்போது கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கரெக்டான சைஸில் நீங்கள் கட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்த பக்கமும் வந்து சாயாமல் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ மேலே வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம். கரெக்டாக ஈவனாக வச்சுட்டோம், மேலே வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இங்கே வந்து நம்ம மடித்து வேறு ஏதாவது கயிறு கட்டி கூட வந்து செய்யலாம். பட் அந்த ப்ராசஸ் வந்து செய்யும் போது நமக்கு ஏதாவது வெயிட்டாக இருக்கக்கூடிய பொருள் வச்சோம் அப்படின்னா நமக்கு வெயிட் தாங்காமல் கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்காக தான் நான் வந்து மேலே முடிச்சியே வந்து போட்டுட்டேன். இதுதான் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய கயிறு இந்த மாதிரி நீங்கள் மடித்து க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம், இல்லை வந்து கட் பண்ணிடலாம். நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வாலில் மாட்டிட்டு எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள் வாலில் வந்து மாட்டியாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சாமி சிலை வச்சு டெக்கோர் பண்ணுறதுக்காக தான் இதை வந்து செஞ்சுருந்தேன். பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. கார்னரில் மாட்டுறதுக்காக தான் செஞ்சுருந்தேன். இன்னும் வந்து அங்கே ஆணி அடிக்கல, அதுக்காக நான் இந்த இடத்துல உங்களுக்கு மாட்டி டெமோக்காக காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் வாலில் வந்து மாட்டும் போது கண்டிப்பாக ஆணி அடித்து மாட்டிக்கோங்க. ஹூக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் வந்து தாங்காது. ஏன்னா நம்ம கீழே வந்து சிமெண்ட் பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதே டைமிங்கில் மேலே பொருட்களை வைக்கும் போது இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஆணியில் மாட்டிக்கோங்க. அதே டைமிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய கயிறு வந்து நீங்கள் எந்த பொருள் வைக்க போகிறீங்களோ அதை தாங்குற அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை வந்து சாமி சிலை வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்டராக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலே எஸ்புக் வந்து மாட்டிட்டு எங்கேயாச்சும் மாட்டி வச்சுக்கலாம். ஹேங்கிங் பிளான்டர் யூஸ் பண்ணும்போது கீழே ஹோல்ஸ் இருக்கும், தண்ணி வந்து அப்படியே நமக்கு கீழே கொட்டும். பட் இந்த மாதிரி பிளான்டர் வச்சோம் அப்படின்னா கீழே ஒரு பிளேட் வச்சு மாட்டி வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். நான் வந்து இதை உள்ளே இப்போ மாட்டி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எதை வேணாலும் வச்சு நீங்கள் டெக்கர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெயிட்டும் நல்லாவே தாங்கும். ஏன்னா நம்ம வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், கயிறு நல்லா டைட்டாக கட்டியிருக்கோம். ஸோ எவ்வளோ பெரிய வெயிட் வச்சாலும் கண்டிப்பாக தாங்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மணல் தான் இருக்குது, தண்ணி கிடையாது. பிளான்டரில் மணல் தான் போட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ மணி பிளான்ட் வந்து வச்சு டெக்கர் பண்ணியும் காமிச்சிருக்கேன் பாருங்கள். குட்டி குட்டி செல்லெல்லாம் வச்சு டெக்கோர் பண்ணும் போது கார்னரில் இல்லை வேறு எங்கேயாச்சும் நீங்கள் வச்சு மாட்டும் போது பார்க்குறதுக்கு உண்மையாகவே ரொம்பவே அழகாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் நம்ம வீட்லேயே வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.